الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் நோன்பு என்பது அல்லாஹ்வை நினைவு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாகும். ஒரு மோமின் எப்போதும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பயத்தோடு சிந்தனையோடு, அதைத்தான் நாங்கள் திக்ர் என்று சொல்வோம், அல்லாஹ்வுடைய நினைவோடு நாங்கள் இபாதத்துகள் செய்ய வேண்டும். பொதுவாக ஒரு தொழுகை தொழும் பொழுது அந்த தொழுகை முடிந்தவுடன் வேறு சோலிக்கு போயிடுவோம். ஆனால் நோன்பு அப்படி அல்ல. நோன்பு நோற்றதிலிருந்து நோன்பு நோற்கும் வரைக்கும் ஒரு இபாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய கடமைக்கு, உம்ராவுடைய கடமைக்கு இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னால் அந்த கடமை முடியும் வரைக்கும் நாங்கள் ஒரு இபாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தான் இந்த நோன்பு. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு உண்மையான மோமின் திக்ர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவன் தான் உன்னத மோமீனாக இருக்கின்றான். ஒவ்வொரு மோமினுடைய வாழ்விலும் அந்த திக்ர் இருக்க வேண்டும். நாவினால் செய்யக்கூடிய திக்ர், உள்ளத்தால் அஞ்சக்கூடிய திக்ர், நடைமுறையில் செய்யக்கூடிய திக்ர், அது இருந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கருத்து விட்டது, மரணித்து விட்டது, அல்லது பொறுப்போக்குத்தனமாக மாறிவிட்டது. இப்போ நம்முடைய உள்ளங்களில் என்ன ஓடுகின்றது? வியாபாரம் செய்பவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் வியாபாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மனைவி மக்களுடைய விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சினிமா பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கிற வகை வகையான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனசில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மூமினுக்கு எது ஓடணும் இருந்தால் திக்ரு ஓடணும், அல்லாஹ்வுடைய நினைவு ஓடணும். அப்படியாக நம்முடைய திக்ரு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது தான் திடீர் ஆபத்து வரும் பொழுது அல்லாஹ் என்ற பெயர் வரும், அல்லாஹ் என்ற பெயர் வரும். இப்போ சில பேர் ஏதாவது ஒரு ஆபத்தை காண்பு ஐயோன்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஐயோ கூப்பிடுறாங்க, கடவுளே கூப்பிடுறாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஏதாவது அவுளியா அவரை பேரை சொல்லிடுவாங்க. அப்போ அது வந்து உண்மையான திக்ர் அல்ல. நம்முடைய உணர்விலே அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கமாக இருந்தால் லேசான ஒரு விஷயங்கள் வரும் பொழுதும் அல்லாஹ் என்று நம்முடைய மனசில் வரும், அல்லாஹ் அல்லாஹ்னு வரும். ஒரு நோய் வருது, ஒரு ஆக்சிடென்ட் வருது, ஒரு தடமாட்டம் வருது, ஒரு வியப்பு வருது, உடனே நம்முடைய மனசில் வரணும், அல்லாஹ் என்று வரணும். அப்போ நம்முடைய மனதை நாங்கள் மாற்றணும். நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்கு தான் இடம் கொடுக்கணும், வேறு யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். உடைய உள்ளத்தில் யார் இருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான். இனி நம்முடைய உள்ளத்தில் எது இருக்கின்றது? துனியா இருக்கின்றது, துனியான சுபகம் இருக்கின்றது, உலகத்திலே வாழ்வாதாரம் இருக்கின்றது, உலகத்திலே ஆசை பாசங்கள் இருக்கின்றது, இவைகள் நிறைந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு துணி அளவு கூட இடம் கிடையாது, ஒரு டொட் வைக்கிற அளவு கூட இடம் கிடையாது. அப்படி இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம், மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்க மாட்டோம், தவறான காரியங்கள் செய்ய மாட்டோம். அப்போ நம்ம அல்லாஹு தாலா வைக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் வைக்கவில்லை. எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே தான் நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்திலே நம்முடைய நாவினாலும் கூட அதிகமாக அல்லாஹ்வை மொழியக்கூடிய அந்த வலமையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். யார் திக்ருள்ள மனிதனாக இருக்கிறாரோ அவனுக்கு, அந்த அடியானுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய இஜாபத், அவருடைய துவாவுக்கு பதில் கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய அல்லாஹு தாலா அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கின்றான். மஃபிரத், அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கின்றான். வஹஃபுதுன் ஃபி துனியா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான், மறுமையிலும் அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான். எனவே தான் ஃபத்குரூனி அத்குருக்கும்
வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைத்துக் கொள்கிறேன். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள், நான் நிராகரித்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நேமத் எம் மீது பொங்கி வழிகின்றது. அதிகமாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, திக்ருகள் செய்கின்றார்களோ, சலாத்துல்லாஹி தஆலா அலா தாக்கிர், அந்த திக்ரு செய்தவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருந்து கொண்டே இருக்கும். வசலாத்துல் மலாயிகா, அந்த வானவர்கள் மலக்குமார்கள் அந்த தாக்கி திக்ரு செய்யக்கூடியவனுக்கு துவா செஞ்சு கொண்டே இருப்பார்கள். வயஹ்ராஜி மின் ளுலுமாத் இல நூர், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மூமினுடைய ஆயுதம் என்ன? சிலாஹல் மூமின் அஸ்-ஸிக்ர். ஒரு மூமினுடைய ஆயுதம் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருப்பதுதான் அவருடைய ஆயுதமாக இருக்கின்றது. ஒரு மூமினுடைய கஷ்டம் நீங்க வேண்டும், அவனுக்கு இருக்கின்ற பிரச்சனை நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அவன் திக்ர் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நிறைய உதாரணங்களை எல்லாம் நாங்கள் சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்திலே ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கிறான். மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள், அல்லாஹ் விரும்பக்கூடியது அவனுடைய பெயரை உச்சரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை திக்ராக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். அப்போ நம்முடைய மரணம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. எனவே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடியவர்களாக வேண்டும். சொர்க்கத்தை நமக்கு கொண்டு சேர்க்கும், நரகத்தை விட்டு நம்முடைய பாதுகாக்கும், ஷைத்தானை விட்டு பாதுகாக்கும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த திக்ரிலே சொல்லி இருக்கின்றான். ஒரு ஹதீஸில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூராவை அவர்களது முடியும் வரைக்கும் 10 முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கோட்டையை, ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகிறான் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு திக்ர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரத், 3 முறை ஓதினால் ஒரு குர்ஆன் ஓதின நன்மை, இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறது, கேட்கின்றோம். அந்த இல்மு நம்மகிட்ட இருக்கின்றது, ஆனால் நடைமுறையில் இருக்கின்றதா? இல்லை சகோதரர்களே. காரணம், இந்த உள்ளத்தில் வேற விஷயங்கள் குடிகொண்டு விட்டன, அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் அல்லாஹ்வை பற்றி பேசினாலும் கேட்டாலும் நடைமுறைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கின்றது. எனவே திக்ருள்ள மக்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.